வணக்கம் மக்களே, உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கிற போர்ல இப்ப பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து பல நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபின்லாந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஜெர்மனி மண் வழியாவே வந்து ஆயுதங்கள் எல்லாமே உக்ரைனுக்கு வரப்போகுது அப்படிங்கிற முக்கியமான ஒரு செய்தி வெளியே இருக்கு. ஜெர்மனி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க நாட்டு வழியா ஆயுதங்கள் போக முடியாது, போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. இப்ப வந்து உக்ரைனுக்கு உதவுற விதமா எங்க நாட்டு வழியாவே எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக நெதர்லாந்து வந்து ஜெர்மனி வழியா உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. ஏற்கனவே போலந்து வந்து உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜெர்மனி மண்வழியா 400 ராக்கெட் ப்ரொஃபைடு கிரெனேட் லான்சஸ் வந்து போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உக்ரைனுக்கு போக போகுது. இதனால உக்ரைனோட பலம் அதிகமாக போகுது. எஸ்தோனியா அப்படின்ற நாடு வந்து தனக்கிட்ட இருக்க ஆயுத முக்கியமான ஆயுதமான ஹோய்சஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியில் இருந்தாங்க. இந்த ஆயுதத்தை அவங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பின்லாந்து கொடுத்துருக்காங்க. பின்லாந்துக்கு யார் கொடுத்தான்னு பார்த்தா ஜெர்மன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆயுதங்களையும் வந்து உக்ரைனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய இடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.